ஸோ ஹாய் ரிபல், ஐஃபோன் எப்படி கவர் அண்ட் டெம்பர் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் அடாப்டரையும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் சார்ஜராக கேபிளாக இருக்கட்டும் அடாப்டராக இருக்கட்டும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு லீஸ் ப்ரைஸ் தான். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது போகிறனால கீழே விழுந்தால் கூட டேமேஜஸ் எதுவுமே ஆகாது. இது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் எதுக்குமே இல்லை, ஐஃபோன் மட்டும் தான் இருக்குது. அது இப்போ உள்ள ரீசன் ஐஃபோன் அடாப்டர் அந்த சின்ன அடாப்டருக்கு மட்டும்தான் இது சூட் ஆகும். ஸோ இது அப்படியே தான் ஆக்சுவலாக என்னன்னா நான் கேபிள் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. இப்போ கேபிள் கட் ஆயிடுச்சு, இப்போ புது கேபிள் இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ உடனே இந்த வாட்டி கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி தான் அந்த கேஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட சார்ஜர் பார்த்தீங்கன்னா சின்சான் கேஸ் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி ரப்பர் சிலிகான் கேஸ் பாருங்கள், சார்ஜர் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது சுற்றி எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ எப்படி கீழே போட்டாலுமே உடையிறதுக்கு ரொம்பவே மைன்யூட் சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் கேபிள் பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கேபிள் கட் ஆகும் ஐஃபோனை பொறுத்தவரை. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் சுற்றி இந்த கேபிள் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அது மட்டும் கொஞ்சம் சுற்றுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சுற்றி முடிச்சிட்டிங்கன்னா கேபிள் வந்து ரொம்பவே ப்ரொடெக்டாக இருக்கும், நல்ல ஸ்டேடியாக இருக்கும். நம்ம நார்மலாக உள்ள கேபிள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பட் இது ரொம்பவே பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட சார்ஜர் இன்னுமே ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விஷயத்து வர நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஒன்று காட்டுறேன். ஆனால் முக்கியமான விஷயம் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பீஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்க மட்டும் தான் கிடைக்கும். ஸோ புக்கிங் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ரெண்டு இல்லை மூணு செலக்ட் பண்ணி இது இல்லைனா அது இல்லைனா இதுன்னு சொல்லிடுங்க, அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும்.